நோன்பு திறந்தவன என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் நம்ம சமுதாயத்துல பள்ளிவாசல்ல சென்று நோன்பு திறக்கிறதா வழக்கம் அதிகமா. பள்ளிவாசல் எல்லாரும் நோன்பு திறக்கிறதுக்காக போய் உட்கார்ந்துருப்பாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாரும் அறிவிப்பு செஞ்ச உடனே பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கஞ்சி சூடு கூட ஆறி இருக்காது. வாயில வச்ச உடனே இக்காம சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அந்த மகரி தொழுக தொழுதாகணும், பக்து போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உணவு இருக்கு வைக்கப்பட்டால், ஒருத்தனுக்கு பசி ஏற்பட்டுச்சுன்னா தொழுகையா உணவா என்று வந்தால் முதல்ல உணவு தான். முதல்ல உணவை பரிபூர்ணப்படுத்திக் கொண்ட பிறகுதான் போய் தொழுகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒருத்த வந்து இது மார்க்கத்தில் அழகான முறை சொல்லித்தரப்பட்ட வழிமுறை. ஒருத்தன் கடுமையான பசியில் இருப்பான், தொழுதுட்டு வந்து சாப்பிடலாம்னா தொழுக மூன்றக்கா முடிகிற வரைக்கும் அங்க என்ன வச்சாங்க, வடை வச்சாங்களா, கஞ்சி வச்சாங்களா, உளுந்தோட வச்சாங்களா, சட்னி வச்சிருக்காங்களா, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா, இதே கற்பனைகள் இருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் நோன்பு திறந்துட்டு ராகத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தொழுவானே, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்க நினைக்கிற மாதிரி வக்து போயிரு வக்து போயிரு நினைக்கிற அளவுக்கு சுருக்கமான நேரம் அல்ல மகரிப் நேரம். மகரிபுடைய டைம்னு சூரியன் மறைஞ்சதுல இருந்து மகரிபுடைய முடிவு நேரத்துக்கு கிட்டத்தட்ட 80 நிமிஷம் இருக்கு. 1 மணி நேரமும் 20 நிமிடமும் இருக்கிறது. அவ்வளவு டைமுக்குள்ள தொழுகலாம். அதை கவனத்துல வைத்துக் கொண்டு இப்படி மக்களை சிரமப்படுத்திடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுக்கு எளிமைப்படுத்துங்கள், கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனத்துல வைத்துக் கொண்டு இந்த மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நோன்பு திறக்கும் பொழுது முதல்ல உண்ண வேண்டிய உணவு என்று சிறப்புக்குரிய உணவாக இருப்பது பேரிச்சம்பளம் தான். நம்ம கஞ்சி சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, மற்ற குடிநீர் அதாவது நம்ம பானங்கள் குளிர்பானங்கள் சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பத்தக்க ஒரு காரியமாக சொன்னது செய்தது முதல்ல எடுத்த உடனே பேரிச்சம்பளம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் தண்ணி, அதற்கு பிறகுதான் மற்ற வைங்கிற ஒரு வழிமுறை. எப்படின்னா முதல்ல பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளம் இல்லாட்டி தண்ணீர் குடிக்கணும். இதுதான் வந்து நோன்பு திறப்பதற்கு ஏற்ற ஒரு உணவாக வலியுறுத்தப்பட்ட விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. இதை முன்னிலைப்படுத்திவிட்டு மற்ற உணவு பதார்த்தங்களை எல்லாம் அதற்கு அடுத்து மேற்கொண்டால் அது பிரச்சனை இல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.